வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக போலீசார் நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றுள்ளனர். பிக்குகள், சர்வமத தலைவர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ஓல்கோட் மாவட்டத்தினுள் நுழைவதை தடுக்கும் வகையில் மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் தங்கியிருந்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வதை தடுக்கும் வகையில் இந்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டுள்ளது. புறக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு நீதவான் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார். களுத்துறை பயாக்கல் பகுதியில் எரிபொருளுக்காக காத்திருந்த 60 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். வரிசையில் காத்திருந்தபோது சுகயீனமடைந்த குறித்த நபர் நாகோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு லிட்டர் எரிபொருளை 250 ரூபாய்க்கு வழங்க முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நேற்று கோப்குழு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் மகிந்த அமரவீரவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது ஜனகரத்நாயக மேற்கொண்டவாறு தெரிவித்தார். பொருட்கள் விற்பனை செய்வதற்கான பிரபல இணையதளத்தில் விளம்பரப்படுத்தி திருட்டு துவிச்சக்கர வண்டியை விற்பனை செய்ய முற்பட்ட இளைஞர் ஒருவர் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் துவிச்சக்கர வண்டியை விற்பனை செய்ய வந்த இளைஞன் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். தென்னை மரத்திலிருந்து தவறி விழுந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை புலோலி மத்தியைச் சேர்ந்த ஆறுமுகன் நவரத்னம் என்ற 5 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். முதியவர் உடனடியாக மந்திகை ஆதர மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் என்று விசாரணையில் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் எதிர்வரும் 9ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள பாரிய மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து உணவு விற்பனை நிலையங்களும் அன்றைய தினம் மூடப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஜூலை 9ஆம் தேதி காளிமுகத்திடலை நோக்கிய அரசாங்கத்துக்கு எதிரான பாத யாத்திரையில் சிவில் அமைப்புகளுடன் ஐக்கிய மக்கள், சக்தி மக்கள், விடுதலை முன்னணி உட்பட பல்வேறு கட்சிகளும் பங்கெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை நண்பகல் 12 மணி முதல் கடமைகளிலிருந்து விலகிக் கொள்வதாக இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தமது போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை வழங்காத பட்சத்தில் தாம் கடமைகளிலிருந்து விலகி செய்யப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அடிப்படை பணவீக்கம் அடுத்த சில மாதங்களில் 70% உயரக்கூடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அந்த கணிப்புகளின்படி 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பணவீக்கம் கணிசமாக குறையக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசரகால சட்டத்தினை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியை விலக்குமாறு கோரி நாளை மறுதினம் முன்னெடுக்கப்பட உள்ள மக்கள் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு முன்னர் அவசரகால சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 ரஷ்ய எரிபொருள் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 பிரதிநிதிகள் இன்று இலங்கை வந்துள்ளனர். இந்த விஜயத்தின் போது எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிறுவன பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த பிரதிநிதிகளை வரவேற்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச உள்ளிட்டோர் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.